அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பாபர் மசூதியை இடித்த 32 குற்றவாளிகளும் அவங்க இடிக்கலை என்று சிபிஐயுடைய சிறப்பு நீதிமன்றம், உச்ச மன்றத்தினுடைய கண்காணிப்பில் இயங்கக்கூடிய நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒரு கூத்தை நம்ம பார்க்குறோம். இந்த தீர்ப்பை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்படி தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன மாதிரி எதிர்வினையாற்றுவது? இந்த விஷயத்தில் சமுதாயத்திற்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. இதைவிட ஒரு பெரிய விஷயம் தீர்ப்பளித்தார்கள். இது சின்ன விஷயம். இந்த இடித்தவன் இடிக்கலை என்று சொன்னதை விட பள்ளிவாசலை நம்மகிட்டருந்து பிடுங்கி கொடுத்தார்களே, அதுதான் அதுக்காகத்தான பஞ்சாயத்து பிரச்சனை அதில் தானே இருக்கிறது. அப்போ நமக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசலை சட்டப்படி இல்லாமல் அவங்க மத நம்பிக்கை எப்படி இப்படி நினைக்கிறாங்க என்று சொல்லி நம்மிடமிருந்து என்ன செஞ்சாங்க, பிடுங்கி கொடுத்தாங்க. அப்படி பிடுங்கி கொடுக்கும் பொழுது இதில் கோபம் கொந்தளிப்பு வந்திருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? நாடே 2-3 ஆயிருக்கணுமா இல்லையா? எந்த இஸ்லாமியர்களாவது இயக்கமாக அதுக்கு போராடினாங்களா? பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது. தீர்ப்புக்கு முன்னாடி அறிக்கை, தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே நாம் அமைதி காக்க வேண்டும். நாம் எதுவாக இருந்தும் முதல்ல தெரிஞ்சு போன விஷயம் தான் சொல்ல போகிறாங்க. இந்த இருந்தாலும் அதிகாரிகள் மண்டைய கழுவி போட்ட உடனே என்ன செய்கிறது? முன்கூட்டி அறிக்கை. தீர்ப்பு வந்த பிறகு பெட்டி பாம்பு அடங்கி கிடந்தாங்க. கண்டிக்கிறதா இருந்தால், கொந்தளிக்கிறதா இருந்தால் அதுக்கு கொந்தளிக்கணும். எதுக்கு? பள்ளிவாசல் உனக்கு இல்லைன்னு சொன்ன உடனே இரண்டில் ஒன்று பார்க்குதுன்னு இறங்கணும். அப்படி இறங்குவதற்கு எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் எந்த தலைவர்களும் முன் வரவே இல்லை. பேசாமல் வாய் மூடிக்கொண்டார்கள். கருத்து கூட தெரிவிப்பதற்கு ரொம்ப தாமதமாகத்தான் சொன்னார்கள். சில முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் வாய் திறந்த பிறகுதான் இவங்க என்ன செஞ்சாங்க, இது கண்டிக்கத்தக்கது, இது சரியில்லை, இது அவ்வளோ ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அப்படி வந்து மயிலறகால் வருன்ன மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்களே தவிர, அது கடும் போக்காக அதை எச்சரிக்கையே இல்லை, கண்டிக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் பொழுது மக்களை திரட்டாதவங்க இது அதோடு ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. பள்ளிவாசல் இடித்தவனை தண்டிச்சானே பள்ளிவாசல் நமக்கு தந்துட்டு இடித்தவனை விடுதலை செஞ்சால் நமக்கு என்ன ஒன்றுமே இல்லை. பள்ளிவாசம் உங்களுக்கு தான் தீர்ப்பளித்து விட்டு இவங்கெல்லாம் விடுதலை செஞ்சுட்டா இவங்க உள்ளே போதும் நம்ம மேட்ரு. நமக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியை மீட்பது நம்ம அடிப்படை. அது நம்ம கிடைத்து விட்டது என்று சொன்னால் இது ஒரு மேட்ரா? மேட்ரு இல்லை. அப்போ அந்த மாதிரியாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது சின்ன விஷயம், அது பெரிய விஷயம், அது உயிருக்கு மேலான விஷயம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பறிகொடுத்த விஷயம். இது இடித்தவன தண்டித்தல் என்பது சின்ன விஷயம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இப்போ என்னதான கெடுபடி இல்லைன்ற உடனே ஆளாளுக்கு போராட்டம் பண்ணுறாங்களாம், கண்டித்து என்ன செய்கிறாங்க எல்லா இயக்கங்களும். அப்பையா நீங்கள் யார் போராட்டம் பண்ணலை? அந்த தீர்ப்புகள்லாம் கொந்தளித்திருக்க வேண்டும். தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி சமுதாயத்தை மழுங்க செஞ்சாங்களே இல்லை எல்லாரும். தீர்ப்புக்கு முதல் நாள் என்ன செஞ்சாங்க, யாரும் அமைதியாக காக்க வேண்டும், என்ன தீர்ப்பு இருந்தாலும் அது அழகாக என்ன தீர்ப்பு தான் சொல்ல போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. என்ன தீர்ப்பு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாம் அமைதி காக்க வேண்டும். அப்படி பொட்டி பாம்பு அடங்கி அமைதி காத்தார்கள் எல்லா இயக்கங்களும். எந்த இயக்கம் நம்ம அறிக்கையமாக அறிக்கையாவது கடுமையாக விட்டார்கள்னா நாம தான் அறிக்கையை கடுமையாக விட்டோம். மற்ற யாரும் அறிக்கையை கூட என்ன செய்யலை, அவ்வளோ கடுமையாக சொன்னால் அதுக்கு தான் கேசப்பட்டுருவாங்களோ எங்கிற அளவுக்கு பெட்டி பாம்பை அடங்கிட்டு இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தில் என்ன சொல்ல வர்றீங்க? மக்களை வந்து மக்களை திரட்டி போராட்டினா என்ன சொல்ல வர்றீங்க? ஏதாவது நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் தான் அந்த விஷயத்தில் போராடணும். நீதிமன்ற விஷயமாக போராடுவோம், கிறுக்கம் தான் போராடுவான். என்ன முடிவாயிடுச்சு, நீதிமன்றம் நம்பிக்கைக்குரியது அல்ல, உங்களுக்கு தீர்ப்பு அளிக்க மாட்டார்கள் அப்படிங்கும் பொழுது இதை கண்டித்து தீர்ப்பளித்து நியாயம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை ஊற்றுங்கன்ற அர்த்தம். எப்படி மக்கள் முதல் விஷயம் வழங்கன்னு இந்த நீதிமன்றத்தை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, அந்த உணர்வு எல்லாத்துக்கும் வந்துவிட்டது என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து அவங்க தயாராவார்கள். அடுத்து என்ன செய்வது என்று சுயமாக சிந்திப்பார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க, இதை கண்டிப்பதன் மூலமாக அப்போ ஏதோ நியாயம் கிடைக்கும் போல இருக்குது, ஐக்கிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நீதி கிடைக்கும், அது அது உச்ச நீதிமன்றத்துக்குனா நீதி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை உண்டாக்குற மாதிரி இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சிந்திக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், போராட்டம் வந்து இஷ்யூக்கு பிரச்சனைக்கு பண்ணுறீங்களா, உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது பண்ணுறீங்களா? உங்களுக்கு இஷ்யூக்காக பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் பண்ணியிருக்கணும். இஷுவை பொறுத்து அந்த இஷுவுக்காக அந்த காரியத்திற்காக போராட்டம் செய்வதாக இருந்தால் ஒரு இயக்கமும் பண்ணவில்லை. இந்தியா முழுசும் அமைதியாக இருந்தது. பள்ளிவாசல் இது வலிக்கட்டாமல் பிடுங்கி கொண்டான். ஒரு கொந்தளி உள்ளுக்குள்ளே இருக்குது, நெருப்பு பற்றி எரிகிறது, எல்லாம் அடக்கினார்கள். அடக்கி என்ன செஞ்சோம், இவங்களை நம்புறதுக்குரியது இல்லை, அதை உண்டாக்குனீங்கல்ல,
அதையே மெயின்டைன் பண்ணணும். இன்னும் இப்படிதான் தீர்ப்பளிப்பான். பள்ளிவாசல் விஷயம் முஸ்லீம் விஷயமாக இருந்தால் இந்த நீதிமன்றங்களில் நமக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது என்றால் அது ஒரு போராட்டங்கள் மூலமாக கிடைக்கும் நம்பிக்கை உண்டாக்க கூடாது. எதில் கிடைக்கும் அதுக்கு போராடுங்க. என்னென்ன காரியங்களுக்கு நியாயங்கள் கிடைக்குமோ அரசியல்வாதிக்கு நியாயம் கிடைச்சிடும், அரசாங்கத்தில் கிடைச்சிடும், அதிகாரிகள்கிட்ட கிடைச்சிடும், நீதிமன்றங்களில் கிடைக்காது. இந்த விஷயம் நான் நாலாவது தூணுங்கிறான்ல, அதெல்லாம் ஒரு தூணும் கிடையாது. இருக்கிறது இவ்வளவுதான், நீதிமன்றம் ஒன்று கிடையாதுங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை முஸ்லீம்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு என்ன, நம்முடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதா, நீதிமன்றங்களை நம்ம எவ்வாறு கையாள்வது என்கிற தெளிவெல்லாம் கிடைக்கும். அதனால் இதுக்கு போய் போராட்டம் பண்ணுவது வந்து போராட்டத்தில் என்ன சொல்ல வரப்போறீங்க, போராட்டத்தின் மூலமாக மாற்ற போகிறானா அல்ல மேல்முறையீடு செய்கிறேன். சில பேர் எங்கே போய் மேல்முறையீடு செய்ய போகிறீங்க, மேல்முறையீடு செய்கிறவன் அதுதானே இருக்கிறான். சிஐக்கு முறையீடு பண்ணாங்க, என்னாச்சு, மக்கள் செத்து மடிஞ்சுக்கிட்டு கிடக்கிறாங்க, அப்போ கூட விசாரணைக்கு எடுத்துக்கிட்டானா, மக்கள் வந்து கொத்து கொத்தாக மடிகிறாங்க, இப்போ பனியிலையும் வெயிலையும் மழையிலையும் கடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வழக்கை சீக்கிரமாக எறான்னு கேட்டு அதை எடுத்தானா, அது இந்த விஷயத்தை வழக்கு 28 வருஷம் தேவையா, இந்த எவன் இடிச்சானா இல்லையான்னு 15 நிமிஷம் பத்தாது. உலகத்திலே அதிகமான சாட்சியம் உள்ள ஒரு வழக்கு இதுதான். ஏன்னா இது சர்வதேச மீடியாவுக்கும் நான் லைவ் பண்ணான் என்ன நடந்துச்சு என்பதை, அது ஊர்வலம் போனதுலேருந்து நடந்த அத்தனை காட்சிகளுக்கும் ஐ விட்னஸ் இருக்கிறது, உலகமே ஐ விட்னஸாக இருக்கிறது. ஆதாரம் இல்லைங்கிறாங்க, எந்த ஆதாரமும் இல்லை, தடுக்க தான் போனார்கள், தடுப்பதற்கு போனானா, அதனால அவங்கள குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாரும் கிறுக்கணாங்கிறாங்க. இது வாதம் பண்ணுறதுக்கே இல்லை, பேசுவதற்கு உரியதல்ல, என்ன முடிவுக்கு வரணும். எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த நீதிமன்றத்தை நம்பாதீங்க. நம்முடைய சொந்த விஷயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் நீதிமன்றத்துக்குள்ள பார்க்காம நமக்குள்ளே பேசிக்கொள்ள வேண்டும்ங்கிற முடிவு வந்தா தான் இந்த நீதிமன்றங்களை நம்ம கடுகளவும் மதிக்கவில்லை. நீ என்ன சொன்னாலும் போட்டுக்க, கடுகளவும் மதிக்கவில்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த சமுதாயம் எடுத்தா தான் நாளைக்கு என்ன மாதிரி அதை கையாள்வது என்கிற ஒரு தெளிவு பிறக்கும். அது இல்லாமல் சும்மா கண்டிக்கிறோம்னு போனீங்கன்னா அப்ப நீங்க நம்பிக்கை ஊட்டுறீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை ஊட்டுறீங்க, ஏதோ ஒரு கிடைக்கும், ஏதோ நமக்கு நியாயம் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. இப்போ கத்துறீங்க, கிடைக்கிறதுக்கு தானே கத்தனே போராட்டம் பண்ணுவாங்க, தான் என்ன செய்யணும், ஏதாவது கிடைப்பதற்கு கத்தணும். நீதிமன்றங்களில் நியாயத்துக்கு போராடவே செய்யாது, அங்கே நீதி கிடைக்காது. அவன் அரசியல்வாதிகளை விட அங்கேயாவது கிடைச்சிடும், ஆட்சியாளர்களுக்காக நீதி கிடைத்து விடும். நீதிமன்றங்களில் நீதி கிடைக்காது என்கிற பாடத்தை தான் முஸ்லீம்கள் உணர வேண்டும். அந்த பாடம் அவங்கள்ட்ட நீதி கிடைக்கும்னு காட்டக்கூடிய வகையிலான போராட்டங்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும். யார் நடத்தினாலும் அவங்க நடத்தக்கூடாது, தலைவரும் உணர வேண்டும். எதுக்கு இந்த போராட்டம் பண்ணுறீங்க, உங்கள் எதிர்ப்பு காட்டுறதுக்கா, இதிலேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, இதை மாற்றி தீர்ப்பு எழுதுவான்னு எதிர்பார்க்குறேன், அதான் அர்த்தம். கண்டித்தால் மாற்றி எழுதுவான்னு எதிர்பார்க்குறீங்க, மாற்றி எழுதுவானா, மாற்றி எழுதுவான்னு எவனா நம்பலாமா அந்த நாட்டில், ஒரு மாதிரி எழுத மாட்டாங்க. வேணுமென்னா மறுபடி மேல் அப்பீலுக்கு போனீங்கன்னா முஸ்லீம்கள் இந்த மாதிரி இவங்களை அலைக்கழித்த காரணத்தினால் அந்த பள்ளிவாச கமிட்டி வக்குஃபு வாரியம் ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சேர்த்து தீர்ப்பளிப்பாங்க. விடுதலை செஞ்ச மட்டும் பத்தாது, இவங்களை 28 வருஷமாக அலைக்கழித்த காரணத்தினால் முஸ்லீம்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டும்னு தீர்ப்பளிப்பாங்க. வேற என்ன தீர்ப்புமே மேல்முறையீட்டில், அப்போ மேல்முறையீடு செய்ய போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம்னாலாம் பொய்யான நம்பிக்கை ஊட்டாதீர்கள். நீதிமன்றத்தை நாங்கள் நம்பவில்லை, எந்த முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் நம்பவில்லைன்னு வாங்க, அப்புறம் என்ன செஞ்சு முடிவு பண்ணலாம். நீங்கள் நம்பிக்கை ஊட்டு கொண்டிருந்தீர்களே ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாறுவீர்கள், மீண்டும் மீண்டும் தலையில் மிளகாய் அரைப்பார்கள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.